நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் 4 ரிலேட்டடாக வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். எம்ஜிஆர் பற்றி பார்த்திங்கன்னா நியூ தமிழ் புக் அண்டு ஓல்டு தமிழ் புக். 8th ஸ்டாண்டர்டில் நியூ தமிழ் புக் 8th இருக்குது. அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழ் புக்கில் பாரத ரத்னா எம்ஜிஆர். இந்த ரெண்டு லெசனில் ஒவ்வொரு வீடியோ பதிவாக நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். எம்ஜி ராமச்சந்திரன், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள். அத்தகைய தலைவரை பற்றி அறிந்து கொள்வோம். இது ஒரு முன்னுரையாக கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி, நண்பர்கள் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தாம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். உடன் பிறந்தோராகிய இரண்டு சிறுவர்கள் பசியுடன் ஓர் ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர். பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்தறுப்புறதில்லை அப்படின்னு தம்பி கேட்குறான். வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வருகிற பணம் நமக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்குத்தான் போதுமானதாக இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க பாவம், வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையும் எப்படியும் அரிசியோடு வருவாங்க, நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறுகிறான் அண்ணன். இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர். காலம் வேகமாக சுழல்கிறது. அந்த சிறுவர்களில் தம்பி, அண்ணன் தம்பியில் அந்த தம்பி தான் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பசியால் வாடிய தமது இளமை கால நினைவுகள் இப்போதும் மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். எனவே தான் என்ன பண்ணார், காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் சத்துணவு திட்டம் என்று அழைக்கப்படும் என்று அறிவிக்கிறார். இப்போ அண்ணா காமராசர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி தான் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, சத்துணவு திட்டம் என்று அறிவித்தார். இளமை காலத்தில் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தாம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்கும் திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மாமனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன் ஆவார். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர். வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினர். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்தார். அவரோட அந்த வறுமையின் காரணமாக தான் எம்ஜிஆரோட பள்ளி படிப்பு தடைபட்டு அந்த ஒரு வேளை உணவுக்காக வந்து நாடக குழுவில் சேர்ந்தார் எம்ஜிஆர். அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்பட துறையில் நுழைந்தார். நாடகத்துறையைப் போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்களின் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். எம்ஜிஆரை வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். மேலும் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. அதாவது எந்த பட்டத்தை இந்திய அரசு வழங்கியதுன்னா சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டத்தை வழங்கியது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகத்தன்மை திறமை கொண்டு விளங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். இதில் ஒரு தெரிந்து கொள்வோம். கேரளாவைச் சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி 1917 சனவரி திங்கள் 17 நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு 5th மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். அப்போ எம்ஜிஆர் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கேரளாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து எம்ஜிஆர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டி. அவர் பிறந்த ஆண்டு 1917 சனவரி திங்கள் 17 நாள்
அவங்களோட பெற்றோர் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, கோபாலன் சத்யபாமா இணையருக்கு ஐந்தாம் மகனாக எம்ஜிஆர் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும் போதே தந்தையை இழந்தார். இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த இடத்தில் குடியேறினார்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் குடியேறினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். இந்த பாடலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடல் கண்டிப்பாக நீங்களை கேட்ட பாடல் தான். போன்ற பாடல்கள் மூலம் மனிதன் எத்தகைய நோக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார் எம்ஜிஆர். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று எடுத்துரைத்தவர் எம்ஜிஆர் ஆவார். இந்த பாடல் வரிகளும் மூலம் எடுத்துரைத்தார். மேலும் அப்பாடல் வரிகளுக்கேற்ப தாமும் அதற்குரிய இலக்கணமாக திகழ்ந்தார் எம்ஜிஆர். பொன்மன செம்மல், இப்போ அவரை வந்து பொன்மன செம்மல்னு கூட அழைப்பாங்க. எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. எம்ஜிஆர் ஒருமுறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்தில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்தவாறு கால்களில் காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தனர். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மரநிழலில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழ்வுந்தை நிறுத்தச் செய்தார். உடன் வந்த தமது துணைவியாரது காலணியையும் உறவினராரன் பெண்ணின் காலணியையும் அவர்களிடம் கொடுக்கச் செய்தார். மேலும் அவர்களுக்கு பணம் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் எம்ஜிஆர். ஏழை எளியவர்கள் காலில் காலணி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். இதில் தெரிந்து கொள்வோம் என்னங்கிறத பார்த்தரலாம். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. எந்த பல்கலைக்கழகம் வந்து எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழகம் ஆகும். தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது தமிழக அரசு. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. இவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா இந்திய மாமணி விருதை 1988 வழங்கி பெருமைப்படுத்தியது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியதுன்னா சென்னை பல்கலைக்கழகம். தமிழக அரசு எந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டியுள்ளது. அவருக்கு மெரினாவில் நினைவிடம் உள்ளது. இந்திய அரசு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கியதுன்னு கேட்டாங்கன்னா 1988. இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. அடுத்தது, எம்ஜிஆர் ஒருமுறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த இந்திய படைவீரர் நலசங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அதற்கு ஒப்புக்கொண்ட அவர் அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். சென்னை திரும்பியும் முதல் வேளையாக அத்தொகையை திருப்பி கொடுத்தார். இவ்வாறு பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியமையால்தான் எம்ஜிஆர் என்ன மக்கள் அன்புடன் அழைக்கிறார்னா பொன்மன செம்மல் என்று அன்புடன் அழைக்கின்றனர். எம்ஜிஆர் ஏற்படுத்திய சமூக நலத்திட்டங்கள் என்னங்கிறத பார்த்தரலாம். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். அவர்களின், அதாவது உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பற்புலி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவினரைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ்பெற்றவர் எம்ஜிஆர். அப்போ அவரோட என்னென்ன திட்டங்கள்ங்கிறத, உழவர் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பற்புலி வழங்கும் திட்டம்,
நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ்பெற்றவர் எம்ஜிஆர் ஆவார். தமிழ் அவருடைய வளர்ச்சி பணிகள் என்ன? தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். அப்போது தந்தை பெரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார். அதை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை யார் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில்தான் தோற்றுவிக்கப்பட்டது. இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ இன்னும் சில கிராமங்களில் பெரியவங்கள தான், மூதாட்டிகள் தாத்தா பாட்டி இருக்கிறவங்கள எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இன்னும் இருக்காங்க. அது மாதிரி வந்து இத்தகைய பெருமை பெற்றவர் எம்ஜிஆர் ஆவார். அடுத்த ஒன்று தெரிந்து தெளிவோம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-2018 தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எந்தெந்த பேருந்து நிலையம் நான் வச்சுங்க, சென்னை, மதுரை. நூற்றாண்டு விழானா அவர் பிறந்தது 1917. அப்போது நூற்றாண்டு விழா 2017-2018 கடைபிடிக்கப்பட்டது. பேருந்து நிலையங்கிறது வந்து சென்னை மற்றும் மதுரை. இந்திய அரசு சென்னை சென்ட்ரலுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. சென்னை சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல்னு பெயர் மாற்றியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி அவருக்கு தேவையான சிறப்புகளை செய்துள்ளனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி என்னங்கிறத பார்த்தோம். அவரோட சமூக நலத்திட்டங்கள், தமிழ் வளர்ச்சி பணிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்மன செம்மல்னு ஏன் அழைக்கிறோம், அவர் நடித்த பாடல்கள் மூலம் எவ்வாறு புகழ் பெற்றார், அவரோட அப்பா பெற்றோர்கள் பெயர் என்ன, எப்போ பிறந்தார், ஏன் நாடகத்துறையை தேர்ந்தெடுத்து போனாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் ஓல்டு புக்கில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.